கேட்கலாம். நான் பேசுறது நல்லா கேக்குதா உங்களுக்கு? நல்லா நல்லா இருக்கு ஐயா, நல்லா இருக்கு. ஐயா ஒரே கேள்விதான். சரியா, அதுல மூணு பார்ட்டா கேக்குறேங்க. ஒரே கேள்விதான், பேயிங் அட்டென்ஷன் அப்படின்னா என்ன? அட்டென்ஷனுடைய இன்டென்சிட்டிய அதிகப்படுத்துறதுன்னா என்ன? அட்டென்ஷனை டிரா பண்றதுன்னா என்ன? இது வந்து ஆப்ஜெக்ட் ஆர் மைண்ட் எது வேணும் வச்சுக்கலாங்க ஐயா. ஆப்ஜெக்ட் மேலயும் வச்சுக்கலாம், மைண்ட் மேலயும் வச்சுக்கலாங்க. அதாவது அட்டென்ஷன்னா நம்ம கவனம். கவனம் இல்லாம நம்ம எதையுமே செய்யறது இல்லை. எல்லாத்துலேயுமே கவனம் கலந்துருக்கு. இப்போ நாம பேசிட்டு இருக்கிறோம், நீங்க கேட்குறீங்க, நானும் லிசன் பண்றேன், நான் பேசுறேன், நீங்க லிசன் பண்றீங்க, இதுல எல்லாமே நம்முடைய கவனம் அங்கே கலந்துருக்கு. அது இல்லாம ஒண்ணுமே இல்லை. அது போகவும் கூட நாமளா வந்து சில பயிற்சிகள் மூலமா நம்ம கவனத்தை எங்கேயாவது குவிக்கிறதுன்னு சொல்லி சொன்னா ஒரு பிரத்யேகமான பயிற்சி மூலமா அதை நம்ம பண்றோம். மற்றபடி கவனத்தை நாம் ஆப்ரேட் பண்ணுறதும் பண்ணுறோம், கவனத்தில் எல்லாமே நடக்கிறதும் செய்யுது. ஆனால் எல்லாமே கவனத்தால் தான் நடக்குது. கவனமே இல்லைன்னு சொல்லி சொன்னால் நமக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு அர்த்தம். ஆனால் அன்கான்ஷியஸாக நடந்தால் மட்டும்தான் கவனத்தோட சம்மந்தம் இல்லாமட்டுன்னு சொல்லலாம். அங்கேயும் கூட கவனம் இருக்குது, அன்கான்ஷியஸில் கூட கவனம் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம கவனத்துக்கு வராத மாதிரி இருக்குது. மற்றபடி நமக்கு தெரிஞ்சு பண்ணுறது அத்தனையுமே கவனத்தோடு தான் பண்ணுறோம். ஆனால் அந்த கவனத்தை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது மூலமாக அதை நம்ம ஒரு செயல்படுத்தி பார்க்குறோம். அது நாமளாக செயல்படுத்துறது. நம்ம செயல்படுத்தாமலும் கூட கவனம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்மளுடைய ஒவ்வொரு அசைவிலையுமே கவனம் இருக்குது. கவனம் இல்லாமல் எந்த இதுவுமே இல்லை. அது எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது? இன்க்ரீஸிங் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் கண்டினியூஸ் அதனுடைய இல்லை, இன்க்ரீஸ் பண்ணுறது ஏதோ இன்க்ரீஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் நீங்கள் செயல்படுத்துறதுல தான் இன்க்ரீஸ் பண்ண முடியும். நீங்களாக செயல்படுத்துறதுல மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா, நீங்க செயல்படுத்துறது இன்க்ரீஸ் பண்றது மீனிங் என்னன்னு சொல்லி சொன்னா, நீங்க எங்க ஃபோக்கஸ் பண்றீங்களோ அதை தவிர மற்ற எல்லாத்தையும் மைனஸ் பண்ணிடுறதுதான். மற்றபடி அதை வந்து கூட்டுறது குறைக்கிறதுங்கிறது கிடையாது. அதை வந்து பல இதுக்கும் பிரிச்சு கொடுக்காம அந்த பிரிச்சு கொடுக்கறத நிப்பாட்டிடுறீங்க. பிரிச்சு கொடுக்காதனால ஒரு இடத்துல ஃபோக்கஸ் ஆகுது. மற்றபடி அதை அதை கவனத்தை கூட்டுறதுங்கிறது இல்ல, டிஸ்ட்ராக்ஷனை குறைச்சிக்கிறது அவ்வளவுதான். டிஸ்ட்ராக்ஷனை குறைக்கிறது, இந்த கவனத்தை கூட்டுறது அப்படின்னு அந்த இடம் கொஞ்சம் புரியலீங்க எனக்கு. அதாவது இப்போ டிஸ்ட்ராக்ஷன் குறைக்கிறது, கவனத்தை கூட்ட முடியாதுன்னு சொன்னீங்க இல்லைங்களா, அந்த இடம் கொஞ்சம் எனக்கு புரியல. அதாவது கவனத்தை கூட்டுறதுன்னு சொல்லி சொன்னா, நம்ம எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருக்கும் போதே ஒரு இதை மட்டும் கூட்டிக்கிடுறதுன்னு சொன்னா அப்படி அந்த மாதிரி கூட்ட முடியாது. ஒரு இதுல கூட்டிக்கிடுறோம், இப்ப நம்ம வால்யூமை கூட்டுற மாதிரி அதை கூட்ட முடியாது. அந்த கிளாரிட்டி, அந்த கவனத்தோடைய கிளாரிட்டி உச்சலி கொண்டுட்டு வர்றது. ஆமா, அப்படி முடியாது. ஆனால் அதே நேரத்தில் இப்போ நிறைய, இப்போ உதாரணமாக ஒருத்தர், இப்போ நான் தான் பேசுகிறேன், நிறைய சப்தங்கள் கேட்டுட்டு வச்சுடுங்க, அத்தனை சப்தத்துக்கு மத்தியில் என்னுடைய சப்தம் வந்து கொஞ்சம் இருக்கிறது தெரியாமல் இருக்கும். இப்போ அதே நேரத்தில் மற்ற சப்தத்திலையும் குறைச்சிட்டிங்க வச்சுடுங்க, நான் என் சப்தத்தை கூட்ட வேண்டியதில்லை, இருக்கிற சப்தம் தான், பட் இருந்தாலும் அது ப்ராமினண்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி மற்ற நமக்கு இதெல்லாம் இது பண்ணும் பொழுது நம்ம கவனம் வந்து கொஞ்சம் பிரதானமாக இருக்குது. இப்போ இது எல்லாமே கூட இந்த கேள்விகள் எல்லாமே யோகம் சார்ந்தது. யோகத்துல தான் இந்த கவனம்ங்கிற அம்சமே வருது. இல்லைங்க, மூணாவது கேள்வி வந்து நம்ம கேள்வி தாங்க. மூணாவது கேள்வி வந்து டிராப்பிங். ஆமா, மூணாவது இது வந்து டிராப்பிங். நம்மளுக்கு தாங்க, அதுக்கு தான் நான் லிங்க் பண்ணி தான் கேட்கறேங்கய்யா. மூணுமே அது லிங்க்ல தான் இருக்குதுங்க. சரி, மூணாவது க்வெஸ்சன் வந்து டிராப் பண்றதுங்கய்யா. ஆமா 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 ஆமா. அதாவது இல்லை, டிராப் பண்றதுடைய நோக்கம் வந்து இதை இருக்கு இன்க்ரீஸ் பண்ணணுங்கிற நோக்கம்லாம் ஒன்றும் கிடையாது. எதையும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ட்ராப் பண்ணுறதுங்கிறது இல்லை. மொத்தத்தில் வந்து நம்ம எந்த கவனத்தையுமே ஃபோக்கஸ் பண்ணி அந்த ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய கவனத்தில் அதிகமான கவனம் வச்சுக்கிடணுங்கிற மாதிரிலாம் வேணும்னு சொல்லி சொன்னால், அது யோகத்தில் வந்து அதனால சில லாபங்கள் கிடைக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு சப்தத்தையே கேட்டுட்ருக்கீங்க, அல்லது ஒரு காட்சியே நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொன்னால், உங்கள் டோட்டல் மைண்டோடு நீங்கள் அதை பார்க்கும் பொழுது உங்களுக்கும் அந்த பொருளுக்கும் இடையில, உங்களுக்கும் அந்த செயலுக்கும் இடையில ஒரு கம்யூனிகேஷன் கிடைக்கும். அந்த கம்யூனிகேஷன் கிடைக்கும் பொழுது ஒரு எனர்ஜி பேட்டர்ன் வந்து உங்களுக்குள்ள டைனமிக் ஆகும். அப்போ அந்த டைனமிக்கல் ஒரு எனர்ஜியை நீங்கள் டைனமிக்காக ஏதாவது ஒன்று பண்ணி அதை ஒரு ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் உதவி பண்ணும். இப்போ நமக்கு வந்து எந்த மாதிரி ஒரு இதையுமே எனர்ஜியெல்லாம் நம்ம டைமினேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வந்து சொல்லப்போனான்னு சொன்னால், தேக்கத்தை நிப்பாட்டினா போதும். நம்ம ஏதோ ஒரு வகையில் ஒவ்வொரு கணந்தோறும் ஏதாவது ஒரு அனுபவம் நம்ம கிடைச்சிக்கிட்டு இருக்கு. எந்த அனுபவத்திலையுமே நம்ம லாக் ஆகாதபடி, உண்மையிலே இந்த லாக் ஆட்டோமேட்டிக்காக உடஞ்சி போயிட்டு இருக்கு.
நாம என்ன பண்ணிடுறோம்னா சிலது நம்மளை விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி, நல்ல அனுபவமா இருக்கு இது நம்மளை விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி கொஞ்சம் லாக் பண்றதுக்குள்ள முயற்சி பண்ணிடுறோம். அந்த லாக் பண்ற முயற்சி எல்லாம் விட்டுட்டு நீங்க எப்பவுமே புத்தம் புதுசாவே இருக்கிறீங்கன்னு சொன்னா ஒரு கிளீன் ஸ்லேட்டுங்கிற மாதிரி ஆயிருது அது. அப்போ எது வேணாலும் வரலாம், எது வேணாலும் போகலாங்கிற மாதிரி ஒரு திறந்த கதை, எல்லா கதவையும் திறந்து வச்சு நீங்க ஓப்பன் ஹார்ட்டடா உட்கார்ந்துருக்கிற மாதிரி தான். ஒரு இந்த ஒரு குழந்தையினுடைய கண்களை பார்த்தீங்கன்னு சொன்னா அது ரொம்ப இன்னசென்ட்டா இருக்கும், அதுல எது எதுவுமே அங்கே இருக்காது. அந்த மாதிரி நம்ம வந்து நம்முடைய மனசுமே வந்து ஒரு குழந்தையினுடைய கண்களா மாறிடணும். ஐயா இதுல வந்துட்டு இப்ப நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றோம் இல்லைங்களா, இப்ப ஒரு எண்ணங்களோ அல்லது டிசைரோ ஏதோ ஒன்று எடுத்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றோம் லைஃப்ல, அது நிறைய விஷயங்கள் வந்து தற்செயலா நடக்குது. ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம கான்சியஸா பண்றோம், கவனமா இது வேணும்னு சொல்லி எடுத்து பண்றோம். சரி, இப்ப நம்ம ஹோட்டலுக்கே போய் சாப்பிடணும்னு என்ன வந்தா, அப்ப பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம தற்செயலா தான் சூஸ் பண்ண மாதிரி நிறைய நிகழ்வுகள் எல்லாரும் லைஃப்ல நடக்குது, என் லைஃப்ல நடக்குது. சரி, இதை எப்படி நம்ம பாக்குறது? இது தற்செயலாவே லைஃப் வந்து நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்குதா, இல்ல எதை சூஸ் பண்றது எதை விடுறது, அது எப்படி நம்ம சூஸ் பண்றோங்கிறது ஒரு கன்ஃபியூஷனா இருக்கு, கொஞ்சம் அதை பத்தி சொல்ல முடியுங்களா? இல்ல இப்ப நீங்க வந்து ஒரு ஈவினிங் ஒரு வாக்கு போறீங்க, நீங்களா தான் வாக்கு போறீங்க, நீங்க தான் டிசைட் பண்றீங்க. பட் இவங்களும் அந்த வாக்கிங் நடக்கிறத பாருங்க, உங்க கான்சியஸ் இம்ப்ளிமெண்டேஷனோட நடக்கிறது இல்ல, அன்கான்சியஸாவே நடக்குது. ஆனா இருந்தாலும் கூட ஸ்டார்டிங் பாயிண்டையும் எண்டிங் பாயிண்ட் எல்லாம் நீங்க தான் டிசைட் பண்ணிக்கிடுறீங்க. எங்க வரைக்கும் போகலாம், எங்க என்ன பண்ணலாங்கிறத நீங்க தான் டிசைட் பண்ணிக்கிறீங்க. பட் இருந்தாலும் செயல் வந்து உங்களுக்கு ஏற்கனவே ஒரு அறிமுகமான பரிச்சயமான ஒரு செயலா இருக்கிறதுனால அது உங்களுடைய கமாண்ட் எல்லாம் எதிர்பார்க்கறது இல்லை, அதுவே ஆட்டோமேட்டிக்காவே அது செயல்பட ஆரம்பிச்சிருது. அது இப்போ இது வந்து நம்மளை மட்டும் பொறுத்தது. சில இதுகள் இப்போ நீங்கள் ஒரு ஒரு ஹோட்டலுக்கு தான் சாப்பிட போறீங்கன்னு நினச்சி நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் அன்னைக்கு பார்த்து அந்த ஹோட்டல் மூடி இருக்கலாம். பட் இருந்தால் அப்படி இருந்தனா நீங்கள் வேற ஏதாவது நீங்களாக செலக்ட் பண்ணணும். வேற அதுக்கப்புறம் போய் உட்காந்து ஆர்டர் பண்ணீங்கன்னு சொன்னால் அதே மாதிரி நீங்கள் வழக்கமான பொருளை தான் ஆர்டர் பண்ணுறீங்க, வழக்கமான மாதிரி தான் சாப்பிட்றீங்க. அதில் நிறைய இது வந்து ஆட்டோமேட்டிக் பார்ட்டிசிபேஷன் வந்துடுது. கிடையாது. சைக்கலாஜிக்கலா நம்மளை வந்து ஒரு ஸ்டாண்ட்ல வச்சுக்கிட்டு நாம இப்படி செயல்படணும் அப்படி செயல்படணும்னு சொல்லி நமக்குன்னு சொல்லி ஒரு ரோலை நம்ம கிரியேட் பண்றோம். நமக்குங்கிற ரோலை வந்து நீங்க கீழே போட்டுருங்க. நமக்குங்கிற ரோல்னு சொல்லி சொன்னா முடிஞ்சது எல்லாத்தையும் சேரிக்கிறது மட்டும் விட்டுருங்க. எது இதெல்லாம் முடியுதோ முடிஞ்சிட்டு நீங்க ஃப்ரெஷ்ஷா வாங்க. புது நபராகவே ஒவ்வொரு கணத்துலையும் புது நபராகவே இருங்க, பழைய நபரை விட்டுருங்க. அதுதான் மெயின் ரோல். அதுதான் இதெல்லாம் எக்ஸ்டர்னல் ஆக்ஷனுக்கு உள்ள சம்மந்தப்பட்டது. அதனால எக்ஸ்டர்னல் ஆக்ஷன் போட்டு ரொம்ப போட்டு குழம்பிட வேண்டாம். ஏன்னா அது நிறைய ஃபிலாசபி என்னென்னலாமோ இருக்குது. இப்போ அந்த அவுட்டர் ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய ஃபிலாசபி எல்லாம் பிடிச்சிக்கிட்டோன்னு சொன்னால் அது நம்மளை சுத்த சுத்த வச்சுக்கிட்டே தான் இருக்கும். அதனால நம்ம இன்னர் ஆஸ்பெக்டில் என்னன்னு சொன்னால் நீங்கள் உங்களை ஃப்ரீயாக வச்சுக்கிட்டது ஒன்று தான், ஒரே ஒரு சிங்கிள் பாயிண்ட் தான். அந்த பாயிண்டில் உங்களை வந்து நீங்கள் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி உங்களுக்கு எந்த ஸ்டாண்டுமே கிடையாது. நீங்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம், சுதந்திரமாக இருக்கிறது தான் உங்களுடைய இது. அவங்க மனசு வந்து தானாக தான் செயல்படணும். நீங்களாக செயல்படுற பகுதியை ரொம்ப குறைவாக வச்சுக்கிடுங்க. நீங்களாக செயல்படுற பகுதி வெளியே உள்ள செயல்களுக்கு ரொம்ப எவ்வளவு தூரம் குறைச்சி நீங்களாக செயல்படுறத ரொம்ப எவ்வளவு தூரம் குறைக்க முடியுமோ குறைச்சிக்கிடுங்க. எல்லாமே தானாக நடக்கிற மாதிரி பார்த்துக்கிடுங்க. இது உங்களுக்குள்ள மட்டும்தான். வெளியே உள்ளதெல்லாம் நீங்களாக செய்கிறது தான் நல்லது. தானாக நடக்கிற மாதிரி எல்லாத்தையும் விடுறது சரியில்லை. அதனால் அகம்புறம்னுட்டு புரிச்சுக்கிட்டு பிரித்து பார்த்துக்கிட்டு அகத்துல கம்ப்ளீட்டா நீங்க உங்களை கீழே இறக்கி வச்சிருங்க. எல்லாமே தானா நடக்கிறதுக்கு 99% தானா நடக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஃபைனல் க்வெஸ்சன் யா ரிலேட்டட் தான். வெளி வேலை சூழலில நம்ம பண்றப்ப சில விஷயங்கள் வந்து நம்ம தற்செயலா பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபீல் பண்றோம், நான் ஏன் இந்த டெசிஷன் எடுத்தேன், ஃபர்ஸ்ட் டைம் சேஞ்ச் பண்ணியிருந்தா இந்த ப்ராப்ளம் வந்திருக்காதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் அந்த ஃபீல் வருது. அதை பத்தி ஏதாவது சொல்ல முடியுங்களா? இல்ல, அது வந்து நீங்க செயலை திருத்திடுறதுக்காக அதே தப்ப திருப்பி பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி அதெல்லாம் செயல் ஓரியன்டா உள்ளது. உங்களுக்கு எதுவுமே உங்களை நீங்க ரீ அரேஞ்ச்மெண்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நான் இப்படி நல்லா நடந்துக்கிடணும் மோசமா நடந்துடக்கூடாதுன்னு உங்களுக்கு எந்த புத்திமதியுமே சொல்லக்கூடாது. நீங்க செஞ்சது எல்லாமே கரெக்டு தான் முடிச்சுக்கிடுங்க. நீங்க தப்பு பண்ணாலும் தப்பு பண்ணது கூட கரெக்டு தான் முடிச்சுக்கிடுங்க. அங்க உங்களை குற்றம் சாட்டவே சாட்டாதுங்க.
செயல் வந்து நம்ம வந்து மறுபரிசீலனை பண்ணணும். ஏன்னா திருப்பி அதே செயல் அதே தப்பை திருப்பி பண்ணக்கூடாது. அதனால செயலை எப்பவுமே நம்ம நல்ல முறையில் வெற்றிகரமாக செய்கிறது தான் இரு. அதான் புறத்தை பொறுத்தளவு வெற்றி தான் இலக்கு, அகத்தை பொறுத்தளவில் தோல்வி தான் இலக்கு. அங்கே நீங்கள் உங்களை கீழே போட்டுறணும். நான் வெற்றி வீரன்னு சொல்லி நீங்கள் வெற்றி கொடியை நாட்டிகிட்டே இருக்கக்கூடாது. உங்களை கீழே போட்டுருங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்ட்டு கீழே போட்டுருங்க. நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க.